சகோதரி என்று வளராதி மலையடு ரங்காளி வாசல் வாடி மாலையில் தோமா சகோதரி என்று வளராதி மலையடு ரங்காளி வாசல் வாடி பஞ்சமாய் காட்டினோ தென் மதுர தீரனே எங்கள் பட்டாடி முத்தையனே يا
அஜனமோடு ஹரிநாம கோவிந்தரே சித்திரை மாதம் செல்வ திருவிழாவை விளங்கக்கூடிய பத்து நாள் பூமிதி திருவிழா அந்த இந்த தினத்தில ஐந்தாம் நாள் விளங்கக்கூடிய அந்த ஆடுங்கரக மஞ்சள் திருக்காப்பு நடத்தலாமா? அதுலயே இருக்கக்கூடிய சக்தி அழைப்போம், இருக்கக்கூடிய கரக மீதி வளம் வர்றதும் அம்மனுடைய திருக்கலச பூஜை எல்லாமே கூட சந்தோஷமா. அடியார் மக்களுக்கு மஞ்சள் திருக்காப்பு கட்டி அக்னி குண்டத்துல குமார மக்களுக்கு ஒரு குரல மணியாச்சு பக்கத்துல இருந்து காப்பீங்களா? எந்த சஞ்சலங்கள்லாம் இந்த ஆண்டுக்கு? அதே மாதிரி ரொம்ப ஆண்டுகளுக்கு கழிச்சு ரொம்ப நீண்ட ஆண்டு வருட காலமாக தேர் திருவிழா நடக்கல, ஆனா இப்ப நடத்துறாங்க. அதனால அதை எடுத்து நடத்துற மக்களுக்கும் தேர் இருக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் கூட துணையா இருந்து காப்பீங்களா? அதனால எந்த ஒரு இளைஞர் வராது, கூட துணையா இருந்து மரியாதை காப்பியா தாய்? அம்மா யாரோ தேதி இளைய அழகு முடி வந்ததாயே, அம்மாவே அவர நல்ல அம்மா பூமுடியில் வந்தது யாருமா? யார் வந்தது? யார் நாகப்பழத்தில் ஐயா நல்ல கருப்பு முண்டு ஐயா, சங்கிலி கருப்பழனா சாந்த கொண்ட காரன் ஐயா ஐயா, வாராரிதோ வாராரிதோ கருப்பாரி சங்கிலி கருப்பு சுவாமி வந்த போது காவலுக்கு தெய்வம். இந்த தினத்துல தாய் செல்லி உங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை சந்தோஷமா? சந்தோஷம். ஆடு கணக்க காப்பு அன்றைய தினத்துல சக்தி கணக்க காப்பு, இன்னைக்கு ஆடு கணக்க காப்பு. அதே மாதிரி உன்னுடைய தாய் அவர்களுடைய செல்லி அம்மனுக்கு நீண்ட வருட காலமாக தேர் நடக்கல, காவல் நல்லபடியாக கொண்டு போய் கொண்டு வந்து சேர்த்து. அதே மாதிரி அந்த அக்னி குண்டத்துல இறங்கக்கூடிய மக்களுக்கும் குமார மக்களுக்கும் அழகு தரிக்கும் மக்களுக்கும் அக்னி சக்தி எடுக்கிறவங்களுக்கும்
அனை வருக்கும் கூட துணையாந்து கட்டி காப்பாத்திவாப்பா. நான் காவல் தெய்வோ. யாரே கைவுள் மாட்டே நம்மி வந்தோகலா. சரி சாம். பூஜை நட்டலாமா? நட்டலா. யாத்தாய் வந்ததும்மா? அனந்தே காரி அரியரி வரமடியே. அம்மா அனந்தமே அனசமே. அடிசெல்லவலே அனசமே. தாய் அம்மா உன்னுடைய ஆலயத்துல பத்து நாள் திருவிழா. மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதல் நாளு அம்மன் காப்பு, இது ஐந்தாவது நாள் ஆளுங்கரங்க தக்க கரங்க என்று சொல்லக்கூடிய ஆளுங்கரங்க காப்பு நடத்தலாமா? எந்த ஒரு இது இல்லாம நான் காத்தாரேன். அதே மாதிரி அக்னி குண்டத்துல மடியேந்தி பூ போல மடியேந்தி அந்த குமார மக்களை கட்டி காப்பாத்துக்கிறான். போன ஆண்டு நான் எப்படி மடிப்பிடிச்சு பிள்ளைங்களை அறிக்க ஏத்தணும், அதே போல இந்த ஆண்டு நான் அறிக்க தரேன். அதே மாதிரி தாய ரொம்ப வருட காலமாக அம்மாவுடைய தேர் நடக்கல, இந்த வருடம் நடத்த போறோம். குறையின்றி எட்டு செய்யும் மக்களுக்கும், இந்த ஏழை சிறு மக்களுக்கும், இந்த வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும், உன்னுடைய வாழக்கூடிய எல்லா ஏழை சிறு மக்களுக்கும், அக்னி சக்தி பக்தருக்கும், அழகு தரிக்கும் பக்தர்கள் கூட துணையாந்து கட்டிக்காமல் பக்கபலம். அக்கா தங்க ஏழு பேருமே ஒரு மனதான் நின்னு நாங்க பக்கபலம் நினைக்கிறேன். சரிம்மா போதுமா? சரி காவுடன பூஜை மஞ்சள் திருக்காப்பு ஆடு கிடக்கு நடத்தலாமா? மாட தவறாது மாறலா செல்லியம்மா. அம்மா வாரும் அம்மா
அம்மா எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கும்மா. யார் வந்தது தாயி? தாய் அவனுக்குரிய செல்வியம்மா வந்த போது இந்த தினத்தில உன்னுடைய அதே மாதிரி சக்தி அருகே அக்னி சக்தி ஏந்தி அழகு தருக பக்தருக்கும் அக்னி குண்டத்திலையும் பூ போல நின்று மக்களுக்கு புரியும்மா மடியில் இருந்து காப்பீங்களா? அதே மாதிரி நீண்ட வருட காலமாக நடக்காத தேரு உனக்கு நடக்குது. எந்த எந்து செய்யும் மக்களுக்கும் அந்த தேர்வு இருக்கும் மக்களுக்கும் எந்த இடைவெளி இல்லாம கூட கொண்டே அந்த கட்டி காப்பாற்றுவேன். உன்ன நினைச்சு நடத்துறோம், அதனால எது வந்தாலும் எது வந்தாலும் நீ பாத்துக்கணும். என்னம்மா சரி சாரம் போடுற நெருப்புக்கு சந்தோஷமா சாரம் போடலாமா நெருப்புக்கு? அப்போ சொன்ன சரிம்மா. அம்மா இந்த தினத்தில் செய்யக்கூடிய பூஜை தாய் தாந்தோண்டி அம்மா வந்த போது உன் அக்காவுக்கு செய்யக்கூடிய பூஜை சித்திரை திருவிழா, செல்வ திருவிழா, சித்திரா பௌர்ணமி, தீமிதி திருவிழா எடுத்து செய்ய ஏழை சிறு மக்கள் தான் இந்த வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் எடுத்து செய்யக்கூடிய பூஜை உங்களுக்கு சந்தோஷமா தாய். அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்குதோ அதே மாதிரி இன்றைய தினத்துல தக்க கரகம் என்று சொல்லக்கூடிய ஆளு கரகம் காப்பு நடத்தலாமா, காவலுக்கு பூஜை நடத்தலாமா? அக்காவுடைய தேரு ரொம்ப வருடகாலமா நடக்கல, ஆனா இப்ப நடந்து போறாங்க. பின்னாடி முன்னாடி நீதான் கூட கொண்டே அந்த கட்டி காப்பாத்து. அக்னி குண்டத்திலையும் இப்ப ஆடு கரக சக்தி திருக்காப்போம். அதே மாதிரி அம்மாவுடைய தேரு ரொம்ப வருட காலமா நடக்கல, ஆனா நடக்கிறாங்க. நடத்தக்கூடிய மக்களுக்கும் முன்னாடி நடத்துறவங்களுக்கும் பின்னாடி நடக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையும் நீங்க கூட கொண்டாந்து பொங்கு ஜலஜிய மாபுகவன மயிலே அமணியாழமான தாழங்காட்டிலே அழகான தாழங்காட்டிலே சோழகாலமா மறையலாம் ஆடு படி சாவுகளே
அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆலய வழிபாடு யூடியூப் சேனல். இந்த சேனல் மூலமாக அனைத்து ஆலய நிகழ்ச்சிகளும் காணலாம். இத்துடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.